இன்றைக்கி December 4 திங்கக்கிழமை. கண்டிப்பாக எல்லாராலையும் மறக்க முடியாத நாளாக இருக்கும். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நேற்று ஈவினிங்லேருந்து விடாத மழை பெஞ்சபடியே இருக்குது. நல்ல பலத்த காற்றும் வந்து வீசிக்கிட்டே இருக்குது. நேற்றுலாம் பார்த்திங்கன்னா செம்ம சவுண்டு, வீட்டுக்குள்ளேயே அந்த சவுண்டு கேட்குற அளவுக்கு நல்ல ஒரு காற்று. இப்போயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வெளிச்சமாக இருந்தாலும் காற்று வீசினபடியே மழை பெஞ்சபடியே இருக்குது. நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து 5 இயர்ஸ் ஆகுது. 5 இயர்ஸில் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ரோட்டுக்கு மேலே தண்ணி போய் பார்க்குறோம். காலி இடம்லாம் ரொம்பவும் வந்து மேலே பார்த்தா தண்ணி போயிட்டுருக்கு. மழை விடாமல் பேஞ்சிக்கிட்டே இருக்குது. நியூஸ்லேயும் சொல்லியிருக்காங்க நைட்டு வர காற்றும் மழையும் இருந்துகிட்டே இருக்கும். நாளைக்கு மார்னிங் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும்னு. ஸோ முடிஞ்ச வரை யாருமே வீட்டை விட்டு வெளியே வராதிங்க. எங்கள் வீட்டுக்கிட்டே இருந்த முருங்கை மரம்லாம் நிறைய வந்து உடஞ்சிருச்சு. நாங்கள் ஆல்ரெடி மழை வர்றதுக்கு முன்னாடி மழை வந்தால் உடையுன்றதுக்காக கட் பண்ணி போட்டுட்டோம். எதிர்க்க இருக்க மரம்லாம் பார்த்திங்கன்னா உடஞ்சி விழுந்துருச்சு. ஸோ மரம் இருக்கவங்களாம் பார்த்துருங்க, மேலே கீழே உடஞ்சி விழப்போது வெளியவே வராமல் சேஃபாக இருங்க. மழை தண்ணி தெருவில் போனால் கண்டிப்பாக அதில் பூச்சிலாம் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. தவளை இருக்கும், அட்டை இருக்கும், புழுவெல்லாம் இருக்கும். ஸோ குழந்தைங்க இருக்கவங்க பத்திரமா குழந்தைங்களை வீட்டிலே வச்சுருங்க. முடிஞ்ச வர சுடு தண்ணியை காசி குடிங்க. குழந்தைங்க இருக்கவங்க சேஃபாக பார்த்துக்கோங்க. நல்லா அவங்கள வார்மாக வச்சுக்கோங்க. தரையிலலாம் உட்கார விடாதீங்க. பாய் போட்டு உட்கார வைங்க. ஸ்வெட்டர்லாம் போட்டு அவங்கள கதகதப்பாக வச்சுக்கோங்க. வீட்டுக்கிட்டே வந்து எந்த ஒரு பூச்சியும் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உப்பு மஞ்சத்தூள் கலந்து போடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போடும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தவளை இந்த புழு அட்டைலாம் வந்து வரவே வராது. ஸோ வீடை சுற்றியும் தண்ணி தான் இருக்குது. நாங்கள் தீவில் இருக்கோம். பத்திரமா இருங்க எல்லோரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.